ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று மக்களுடன் முதல்வர் திட்டம் சொல்லிட்டு ஒரு முகாம் எங்கள் ஊர் பகுதியில் நடைபெற்றது. திம்மராஜாம்பட்டை ஒட்டி அக்கம் கீழ் ஒட்டி அக்கம் பக்கத்தில் எங்கள் ஊர் கிராம பகுதியில் நடைபெற்றது. இந்த கிராம பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மனு கொடுத்துருந்தாங்க மாவட்ட செயலாளரிடம். அந்த மனுக்கான தீர்வு காணப்பட்டு நேற்று அரசாணை வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் எங்கள் ஊர் எம்எல்ஏ வந்து தொடங்கி வச்சிருந்தார். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னும் எனக்கு புதிய அப்ளிகேஷன் கிடைக்கல சார், நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணல சார், மேல்முறையீடு செய்தவர்களுக்கு மட்டும்தான் சார் கிடைக்குதுன்ற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதனால் புதிய அப்ளிகேஷன் கூடிய விரைவில் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோமா, அப்போ வர சொல்ல நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அப்படின்னா மாவட்ட செயலாளரிடம் அல்லது உங்கள் ஊர் தலைவரிடம் மனு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன மனுனா, பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் எனக்கு இந்த திட்டத்தில் பயன்பெற முடியல, நீங்கள் உதவி செய்யணுன்ற மாதிரி கேட்கணும். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனு வந்து யாராருக்கெல்லாம் கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாசில்தார்கிட்ட கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வருவாய்த்துறை ஆய்வாளர் ஆர்ஐ சொல்லுவாங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம், மாவட்ட கலெக்டரிடம் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா மாவட்ட செயலாளர்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள் சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்தில் இருப்பாங்க அவர்கள்கிட்ட கொடுக்கலாம், அப்படிலாம் ஒன்றிய செயலாளர்கள்கிட்ட கொடுக்கலாம், எம்எல்ஏ கிட்ட மனு கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனடியாக தீர்வு காணப்படுகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி கிடைக்கல, இது வரைக்கும் நான் அப்ளைவே பண்ணலை, புதிதாக அப்ளிகேஷன் எப்போ சார் தொடங்கும் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல முத்தான வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணலையோ உடனடியாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெறும்படி தன்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுனுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த திட்டத்தில் பயன்பெறாதவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும். அந்தந்த மாவட்ட பகுதியில் மக்களோட முதல்வர் திட்டம் அந்தந்த கிராமப்பகுதியில் நடந்து கொண்டிருக்கின்றன. உடனடியாக அந்த கிராமப்பகுதியில் நடக்கும்போது நீங்களும் கலந்து கொண்டு மனு கொடுக்கும்படி தாழ்மையிலும் கேட்டுக்கிறேன். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.